Hi friends, welcome to Next Day 360. இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சளி தொல்லை இருமல் இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையாக அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வீடியோவாக இது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஒரு மூணே மூணு பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு அதிமதுரம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து பவுடர் டைப்பில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக சுக்கு, வீட்டில் இருந்தாலும் சரி, ஸோ சுக்கை வந்து தட்டி பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பவுடர் வந்து வாங்கிக்கோங்க. திப்பிளி மட்டும் வந்து இதில் கால் ஸ்பூன், சுக்கவும் அதிமதுரமும் அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது மூணு பொருள் இருந்தாலே போதும். ஸோ இது எல்லாமே வந்து பொடிகளாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதிலேருந்து கூட பொடிகளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்கிற ப்ராப்ளம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும். ஸோ ஒரு கூலிங்காக எது குடித்தாலும் உடந்து உடனே சளி பிடிச்சிரும், இல்லை ட்ராவல் பண்ணுறாங்க கூலிங் ஏர் வந்து உடம்புல ஒரு ஒன் ஹவர் தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சளி பிடிச்சிரும். ஸோ அவங்களுக்கு காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சளி பிரச்சனை, இருமல் வந்து ஒரு சிலருக்கு வந்து நைட்டு படுக்க வந்தால் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வந்து நைட்டு தூக்கத்தையே வந்து கெடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு இருமுவாங்க, வரட்டு இருமல் நிறைய பேத்துக்கு இருக்கும், நெஞ்சு சளி கூட நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும், அதனால வரக்கூடிய இருமல். ஸோ மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்க இதனோடு இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கும் வரவிடாமல் உடம்பில் வந்து தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த மெத்தட் வந்து இருக்கிறதுல ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் இருந்தபடி ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து சிம்பிளாகவும் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வீடியோஸுமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடைய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். இந்த ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற அளவு வந்து ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வைங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த பொடிகள் வந்து நல்லா வேகும். ஸோ அதுக்காக வந்து இந்த தண்ணியை மட்டும் முதல்ல நல்லா கொதிக்க விட்டோம். இதில் எந்த பொடிகளும் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் இப்போதைக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட், நம்ம போடுற வீடியோஸில் சளியை விரட்டுறதுக்கு இது ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து ஒரு சூப் மெத்தட், இதை வந்து அதிமதுரம் சுக்கு சூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கவும் அதை அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு இந்த மூணு பொடியையும் நீங்கள் அதில் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ போட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த நீராவியில் வந்து வேகும். ஸோ நம்ம கொதித்து இறக்கின தண்ணியில் வந்து இது நல்லா ஃபுல்லாக கலந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா மிதமான சூடு இருக்கும்போது ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி விட்ருங்க. ஸோ கலக்கி விட்டால் இப்போ நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு இந்த சூப் வந்து ரெடி ஆயிடும். இது எப்படி இருக்குன்னு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிடுங்க. அந்த இலை துகள்கள்லாம் வர்றதுக்காக, அந்த பொடியில் இருக்க இலை துகள்கள்லாம் நின்றோம் அதுலேயே. ஸோ அதுக்காக இது எப்படி இருக்குன்னா லைட்டாக இனிப்பு சுவை கலந்ததாக இருக்கும். இதை அப்படியே குடிக்க முடியலை அப்படின்றவங்க இது கூட வந்து நாட்டு சக்கரை அல்லது பனை வெல்லம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் யார் வேணாலும் இதை குடிக்கிற டேஸ்ட்டுக்கும் வந்துடும். ஸோ இதை வந்து குடிச்சிட்டு வரலாம். இதை எப்பப்போ குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சளி பிரச்சனை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இருக்கோ ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இதை நீங்கள் வந்து குடிக்கலாம். காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது உங்களுக்கு அந்த காலம் ஒத்துக்கரல அப்படின்னா இந்த இதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து முழுமையாக விடுபட முடியும். அதிமதுரம் குறிப்பாக இருமலுக்காக சூப்பராக நல்லா கேட்கும். ஸோ அதனால் இருமல் உள்ள டயத்தில் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரையும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் nextday360@gmail.com நீங்கள் வந்து அந்த தகவலை அனுப்பலாம். நான் வந்து நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக அதை வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். நிறைய பேர்த்துக்கு அது அவங்களுடைய உடல்நல கோளாறு சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன்.
நெக்ஸ்ட் டே 360.